ஹாய், ஹலோ, வணக்கம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் பருத்தித்துறைக்கு வந்திருக்கோம். பருத்தித்துறையில் ஒரு நல்ல ஒரு பீச் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாவ், சூப்பர். இதில் நிறைய போட் போட்டுக்கிறாங்க. வல்வெட்டித்துறைக்கு 8.6 கிலோமீட்டர் போட்டோம். பருத்தித்துறை வெளிச்ச விடுக்குங்கால 2 கிலோமீட்டர் போகணுமா? பருத்தித்துறை வெளிச்ச விடு, ஓகே, அதான் போட் போட்டுக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல ஒருக்கா நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே, இதுதான் பருத்தித்துறை. வேற லெவலில் இருக்க இந்த இடத்துக்கு பேர் ஜெட்டி. இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குது. என்னென்னு கேட்டால், அந்த காலத்தில் பருத்தி ஏற்றுமதி இந்த இடத்துல இருந்து தான் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியம் என்னன்னு கேட்டால், இப்பையும் இது பயன்பாட்டில் தான் இருக்குது. மக்களே, நிறைய பேர் பருத்தித்துறைக்கு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் பருத்தித்துறை தொடர்பான நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன படகு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்கிறதுக்கு தயார்படுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை முன்னுக்கு ஒரு காப்பி பார்ப்போம். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா இது மீன்பிடி படகு ஒன்று தான். எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பருத்தித்துறை முனைக்கு போகிறோம். இந்த துறைமுகத்தில் பருத்தி ஏற்றுமதி செய்ததுனால தான் இங்கே பருத்தி துறைமுகம் அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு வந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உள்ளாந்தரான பெட்ரோ என்பவர் பருத்தித்துறைக்கு வந்துட்டு போகும்போது அந்த இடத்துக்கு பாயிண்ட் பெட்ரோ அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் சிங்களத்தில் பேதுரு துடுவ என்று சொல்கிறாங்க. ஒரு பேனல் ஒன்று இருக்குதான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்பிடி கைத்தொழிலே பிரதானமாக இருக்கிறதுனால நிறைய மீனவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த போட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் முனைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதை வந்து பனை முனை என்று சொல்கிறாங்க. ஸோ கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வீடுகள்லாம் சும்மா நார்மலாக தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த இடம் வந்து சுனாமியால் அடிப்பட்ட ஒரு இடமும் கூட. ஸோ இந்த பாதைக்கு இங்கால அழகான வீடுகள்லாம் இருக்குது. வீடுகள்லாம் நல்லா நீட்டாக கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு சேர்ச்சும் இருக்குது. கருவாடு கடைகள்லாம் இருக்கு. இங்கே கருவாடு காய வச்சு தோடத்தில் கருவாடு காய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், சேது சமுத்திர திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டால் பருத்தித்துறை துறைமுகம் பார்த்திங்கன்னு சொன்னால் பரபரப்பான ஒரு துறைமுகமாக மாறிடும். ஆனால் அதுக்கு பொருத்தமான அரசியல் தலையீடு இருந்து இது நடக்குமா இருந்தால் உண்மையிலே பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால், ஓகே, நாங்கள் எதிர்பார்த்த அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்றால், இலங்கையின்ற வட முனைவு வட பனை முனை என்று போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த போர்டை நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு இலங்கை வரைபடம் ஒன்று இருக்குது. எல்லா மாகாணங்களும் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை யாரால் கட்டி திறந்து வச்சுருக்காங்கிற அந்த டீட்டெயிலாம் போட்டுக்கிறாங்க. அந்த பனையும் இது தான், வட பனை முனை. ம
மக்களே, வட பனைமுனையையும் உங்களை காட்டிட்டோம். இனி நாங்கள் தொடர்ந்து வெளிச்ச வீட்டுக்கு போகிறோம். நேராக முன்னுக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஒரு கோபுரம் இருக்குது. அதில் அதுக்குள்ளே பாருங்கள், சின்னதாக தெரியாது தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடலையடி. ஸோ பாருங்கள், கடற்கரையோடு சேர்ந்து இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த புதைக்குழியனை அது காணப்படுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அது பக்கத்திலே நிறைய வாடிகள் இருக்குது. மீன்பிடி தொழிலாளர்களின் வாடிகள் இருக்குது. ஓகே, நாங்கள் தொடர்ந்து அப்படி பயணிப்போம். முன்னுக்கு ஒரு இராணுவ முகாம் இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவங்களோட பெர்மிஷன் எடுத்து தான் நாங்கள் இதுகளை பார்க்கணுமோ தெரியலை. சரி, முன்னுக்கு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வெளிச்ச வீட்டை அனுப்பிச்சிட்டோம். வெளிச்ச வீட்டுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுடைய அன்றாட தொழில்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஒரு அண்ணாவும் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறார். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் வெளிச்ச வீட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி சிங்கள ஊர்லேருந்து வந்த மக்கள் வந்து அதுக்கு லைனில் நிற்கிறாங்க. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்களும் அந்த இடத்துல போய் எங்களோட வாகனத்தை பார்க் பண்ணி போட்டு வருவோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பருத்தித்துறை பீச்சின்ற ஒரு பகுதியை. உண்மையிலே இந்த இடம் நல்ல குளிர்மையாக அழகாக இருக்குது பார்க்க. இது மீனவர்களோட போட் ஒன்று நிற்கிது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு இது என்ன, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து இலங்கையின்ட தபாட்பெட்டி. இது வந்து பழைய காலத்தில் பயன்படுத்துகிறது. ஸோ இப்போ இந்த பெட்டியை வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த தபாட் பெட்டியை வச்சு இதில் பார்த்தீங்கன்னா பருத்தித்துறையின்னு ஒரு போட் போட்டிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இலங்கையின் வட முனை வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பருத்தித்துறையில் இருக்க வெளிச்ச வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கான சின்ன என்ட்ரன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஓகே, வெளிச்ச வீட்டினுடைய ஃப்ரண்ட்டுக்கு வந்துருக்கிறாங்க. சரி, இந்த மேல ஏறுறதுக்கு தடை ஏறு போட்டுருக்குது. இந்த மேல ஏறு அடைந்தா நினைக்கிறேன். ஓகே, மேலே ஏற ஜூம் பண்ணி பார்ப்போம் என்ன. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் போய் கொண்டிருக்குது. ஓகே, ஓகே. அப்போ நாங்கள் விருச்சி வீட்டை பார்த்துட்டோம். ஸோ மேலே ஏறுறதுக்கு அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் மேலே போய் காட்டியிருக்கலாம். சரி, இதுதான் பருத்தித்துறையில் இருக்கிற வெளிச்ச வீடு. ஸோ யாராவது வந்தால் கட்டாயம் இடத்தையும் வந்து வந்தால் பாருங்கள். சரி, எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்குது. இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயம். இப்போ பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இடம் அவ்வளோ ஒரு இதாக இல்லாமல் இப்போ முருங்கை கட்பாறைகள் கிடக்குது. எனக்கு முருங்கை கட்பாறைகள். ஸோ பருத்தித்துறை பீச்சில் இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருங்கை கற்கள் அப்படியே காணப்பட்டதை பார்த்துங்களா இருக்கும். நண்டுகள்லாம் இதில் இருக்கிறது எல்லாமே முருங்கை கற்கள் தான் இதில் காணப்படுது. நல்ல ஒரு கூலான ஒரு இடமாகவும் இருக்குது.
நல்ல லொக்கேஷன், படமெல்லாம் எடுக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ பருத்தி துறை வரவங்க இந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கடல் தண்ணிங்கண்ணா, இலங்கை ஒரு வட முனைவையும் நாங்கள் எங்களோட வீடியோவில் பதிவு செய்திருக்கிறோம்.